வணக்கம் அன்பனியர்களே, தினம்தோறும் உங்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை நேரலையில் பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா வீடியோமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இந்த பதிவுலையும் நம்ம மிக மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அருமையான ஒரு தெய்வ வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குபேர பானை வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் செல்வ செழிப்போடு நீங்கள் ஆரோக்கியமான அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். பணவரவு உங்களிடம் அதிகரிக்கும். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே அந்த காலத்தில் முன்னோர்கள் பின்பற்றிய ஆரோக்கியமான தெய்வ வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் தான். ஆகையால் எல்லாருமே தாராளமாக அது எல்லாமே பின்பற்றலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் 100% இதனால் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் எப்பவும் போல இந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நண்பர்களே, நம்ம பல தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்களை பற்றி தினந்தோறுமே நேரலையில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த குபேர பானை வழிபாடு உங்களுக்கு முற்றிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கண்கூடாவே நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பணம் ஏதோ ஒரு வகையில் வருவதற்கு உண்டான ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த வழிபாட்டுக்கு உண்டான முழு தகவல்களை பார்ப்போம். எம்பெருமான் ஈசனிடம் அளப்பரிய பற்று கொண்டவர் குபேரன். எந்த சுயநலமும் இல்லாமல் ஈசனே சரணாகதி என்று கடும் தவம் மேற்கொண்டவர் இவர். இவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் உலகத்து செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக குபேரனை நியமித்தருளினார். வடக்கு திசைக்கு அதிபதியாக அஷ்டதிக் பாலகரில் ஒருவராக விளங்கினார். திருப்பதி ஏழுமலையானுக்கு குபேரன் கடன் கொடுத்ததாக கதையுண்டு. குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. மேலும் குபேர இயந்திரம், குபேர யாகம் போன்றவையும் செல்வத்தினை பெருக்கும் என மக்கள் நம்புகிறார்கள். புத்த மதத்திலும் குபேரன் உண்டு. அங்கு இவரை வைஷ்ரவனா என்று வழிபடுகிறார்கள். ஜைன மதத்தில் குபேரனை சர்வானுபூதி என்று வழிபடுகிறார்கள். மகாலட்சுமிக்கு துணையாக பொறுப்பேற்றார். இவரை வணங்குவதனால் செல்வ வளம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம். இவை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். குபேர பானை அல்லது குபேர கலசம் என்று அழைக்கப்படுகின்ற பானையை என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்கும், அதில் என்ன போட்டு வைக்க வேண்டும், இதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம விவரமா பார்ப்போம். குபேர பானை என்பது மண்ணால் செய்யப்பட்டு 3 அடுக்கு சிறிய மண்பாண்டங்கள் கொண்ட கலசமாகும். அதற்கு அழகிய வண்ணம் தீட்டி வைக்கலாம். உங்களுக்கு தெரிந்த அழகிய வேலைப்பாடுகள் செய்தும் இதில் வைக்கலாம். இதில் முதல் பானை பெரிய அளவிலும், அதற்கு அடுத்த 2வது பானை அதைவிட கொஞ்சம் சிறிய அளவிலும், அதற்கு மேலுள்ள 3வது பானை சிறியதாகவும் இருக்கும். ஒன்றன் மேல் ஒன்றாக அழகாக அடுக்கி பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். இக்கலசத்தின் முதல் பானையில நாம அரிசியை நிரப்பி வைக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல 2வதா இருக்கக்கூடிய பானையில் துவரம் பருப்பை நீங்க நிரப்பி வைக்க வேண்டும். 3வதாக இருக்கக்கூடிய சிறிய பானையில நீங்க கல்லுப்பு அல்லது நாணயங்களை நிரப்பி வைப்பது மிகவும் சிறப்பு. குபேர பானையை பூஜை அறையின் வடக்கு திசையில் கிழக்கு பார்த்தபடி வைக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், இந்த குபேர பானைய பூஜை அறையில வடக்கு திசையில் கிழக்கு பார்த்தபடி நீங்க வைக்க வேண்டும். குபேரனின் திசை வடக்கு என்பதால் வடக்கில் வைப்பது சிறந்தது. அதே போல குபேரனின் கிழமை வியாழக்கிழமை என்பதால வியாழக்கிழமை என்று தவறாமல் அக்கலசத்திற்கு தீபம் காட்டுவது உங்களுக்கு கோடி பலன்களை தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியத்துவம் பெற்ற நாளாக இருக்கும். குபேர பானை வைத்திருப்போர் வியாழக்கிழமை என்றும் முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நல்லது. அதிலும் பூச நட்சத்திரம் வரும் வியாழக்கிழமை அப்படின்னா அன்று நீங்கள் வழிபடுவதால் மிக சிறந்த பலன்களை நீங்கள் வாழ்க்கையில் பெறலாம். ஏனெனில் குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூசமாகும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்று இதில் இருக்கும் அரிசி பருப்பு உப்பு நாணயங்களை மாற்றி புதிதாக நீங்கள் நிரப்பி வைத்துக் கொள்ளலாம். பௌர்ணமி இல்லை அப்படின்னா முக்கிய விரத தினங்கள் இறையருள் கொண்ட நல்ல நாட்களில் கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், தப்பு இல்லை.
வாரம் இருமுறை மாற்றுவது நல்லது, இல்லையெனில் அதில் வண்டுகள் வந்துவிடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வாரத்துக்கு இருமுறையாவது மாற்றிடுங்க. பானையை அரித்து விடாமல் இருப்பதற்கு சிறிய பிளாஸ்டிக் பைகளில் போட்டும் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் புதிதாக மாற்றும் பொழுது முன்னர் இருந்த அரிசி பருப்பு வகைகளை பறவைகளுக்கு தீனியாக நீங்கள் போடலாம், அல்லது பிறர் கால்படாத இடத்தில் நீங்கள் கொண்டு போய் போட்டு விடலாம். நீர்நிலைகளில் செடிகளில் கூட போடலாம். அதில் இருக்கும் நாணயங்களை நீங்கள் எப்பொழுதும் பணம் வைக்கும் இடத்துல வச்சிங்கன்னா நல்ல பணவரவு அதிகரிக்கும். அல்லது இதற்கென ஒரு உண்டியல் வாங்கி நீங்கள் அதிலையும் சேர்த்து வைத்து வரலாம். நீங்கள் வீட்டில் உபயோகிக்கிற மற்ற உண்டியல்கள், அதாவது மற்ற காசெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னா அந்த உண்டியல்களில் போடாதீங்க. இதற்கென ஒரு உண்டியல் வாங்கி அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பானைகளில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு நாணயங்கள்லாம் மாற்றும் பொழுது நாணயத்தை மட்டும் எடுத்து இந்த உண்டியலில் சேர்த்துட்டே வாங்க. நீங்கள் அன்றாட பூஜைகள் செய்யும் பொழுது அந்த கலசத்திற்கு தீபம் காட்டி வழிபடுவது மிகவும் சிறப்பை தரும். மேலும் லட்சுமி குபேர பூஜை செய்யும் பொழுது இந்த கலசத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம். லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்வது? 48 நாட்கள் இந்த பூஜை செய்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை நம்ம எப்படி காண்பது அப்படின்றத பற்றின முழு விளக்கத்தையும் ஏற்கனவே நம்ம சேனலில் நேரலையில் நம்ம கொடுத்துருக்கோம். பல நண்பர்கள் இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பை நீங்கள் கொடுத்தீங்க. நிச்சயமாக அந்த பூஜையில் 100% நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்கும் அப்படின்றத அந்த பூஜை மேற்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க்கு கீழே தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இதனால் குபேரனின் அருளும் திருமகளான லட்சுமியின் அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும். எனவே இந்த பூஜைகளை மேற்கொள்வதன் மூலமாக குபேரனின் அருளும் திருமகளான மகாலட்சுமியின் அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும். செல்வ வளம் பெருகும், வீட்டில் லட்சுமி கடாட்சியம் உண்டாகும், உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமின்றி நம்முடைய குலம் வாழும், சகல ஐஸ்வர்யங்களும் இல்லம் தேடி உங்களை வந்தடையும். நாம் என்னதான் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒழித்து கொண்டிருந்தாலும் இறையருள் இல்லை எனில் அந்த செல்வமானது நம்மிடம் நிலைப்பதில்லை அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில் நம்மால் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். எனவே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து முழு ஈடுபாட்டுடன் வழிபடுவதால் சகல செல்வங்களும் பெற்று மன நிம்மதி அடையலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆகையால் இது போன்ற வழிபாடுகள் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுகள் அப்படின்னும் சொல்லலாம். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த பதிவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் நம்ம சேனல் நேரலையில் கலந்துக்கோங்க, ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் நம்ம சேனலில் வரக்கூடிய நேரலையில் கலந்துக்கிறீங்களோ விரைவில் நீங்கள் செல்வ செழிப்போடு குறைவில்லாத சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அதற்குண்டான அருமையான ஆரோக்கியமான தெய்வ வழிபாட்டு முறைகளும் பரிகாரம் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எனவே எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க.